உலகம் தெரியாம வளர்ந்துருக்க, தனியா வேற இருக்க, இப்ப ரெண்டு பெண் குழந்தைகளை வச்சு என்ன பண்ண போற? பொண்ணுதானே, படிப்பு எதுக்கு? பொண்ணா பிறந்தா இது வேண்டாம் அது வேண்டாம் நிறைய சொல்லுவாங்க, ஆனா என் பேரே வேண்டாம் தான். படிக்கணும்னு ரொம்ப ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. காசும் இல்லை, வீட்டுல சப்போர்ட்டும் இல்லை, நானே படிச்சேன். வீடே உலகம்னு இருந்த எனக்கு அப்போ நிஜ உலகத்துல இருக்க கஷ்ட நஷ்டங்கள் சுத்தமா தெரியாது. நாலாவதும் பொண்ணா பிறந்துட்டேன்னு எனக்கு வேண்டான்னு பேர் வச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி லைஃப்ல நிறைய வேண்டாத விஷயங்கள். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது, நல்ல வேலை வேணும், முக்கியமா நல்ல இடத்துல வேலை வேணும். 2013 காவேரியில ஸ்டாஃப் நர்ஸா ஜாயின் பண்ணேன். அங்கிருந்து என் லைஃபே மாறிடுச்சு. என் படிப்போட பாதி கிரெடிட் காவேரிக்கு தான் போகும். இங்கேயே படிக்கவும் வாய்ப்பு, இங்கேயே வேலை வாய்ப்பு. காவேரியில எனக்கு குடும்பத்தை சப்போர்ட் பண்ண வெறும் சம்பளம் மட்டும் கொடுக்கல, மரியாதை, பாதுகாப்பு, ஒரு விதமான முக்கியத்துவமும் எனக்கு கிடைச்சது. இப்போ நான் ஐசியூ டிபார்ட்மெண்ட்ல கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியன் பொசிஷன்ல சந்தோஷமா இருக்கேன். இப்போ நான் எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிறது, வேண்டாம், இனி கவலை வேண்டாம். அவளுக்கு வேண்டானே பேர் வேண்டாம். மாற்றம் பொறுமையா வரட்டும். நம் முயற்சியில் பொறுமை வேண்டாம். காவேரி மருத்துவமனைகள் சார்பாக இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.